வெல்கம் பேக் டு மை சேனல் இது மவாவி விடியரட்டர் பிளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சீரீஸோட செகண்ட் வீடியோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மவாவி விடியரட்டர் பிளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒரு கிளிப் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுறோன்னே வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்த மாதிரி ஆட் ஃபைல்ஸில் போயிட்டு நான் ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் ஒரு வீடியோவை ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பின்குள்ளே இருக்கும் இதை எடுத்து வந்து ட்ராக் பண்ணி டைம் லைனில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு சில நேரத்தில் இருந்த இங்கே ஆப்டிமைசிங் ஹெச்டி கிளிப்ஸ் அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஆப்டிமைசிங் ஹெச்டி கிளிப்ஸ் அப்படின்னா இந்த கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணது அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கு அந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து போயிட்ட உடனே உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஷோ பண்ணிருக்கும் போது நீங்கள் கொண்டாட வெயிட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் செகண்ட்ஸ் வீடியோ இதனால் இது வந்து பார்த்திங்கனா ஆப்டிமைசேஷன் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு இதுவே நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ டென் மினிட்ஸ் வீடியோலாம் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஆகுது ஆகும் ஆப்டிமைசேஷன் ஆகுறதுக்கு அது வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஆட்டோமைசேஷன் ஆள் இருக்கப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்க அப்படின்னா சில நேரத்தில் வந்து பார்த்தா சாஃப்ட்வேரை கிராஷ் ஆகிடும் அதனால் அந்த ஆட்டிமைசேஷன் பண்ணுற நேரத்தில் எதுவுமே நீங்கள் எடிட் பண்ணாதீங்க இப்போ அந்த அங்கே போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன் ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும் எல்லாம் சவுண்டு ஓகே சவுண்டை ஃபுல்லாக டவுன் பண்ணுறக்கப்புறம் இப்போ அந்த கிளிப்பை ப்ளே ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ளே பண்ணால் நம்மளோட இன்ட்ரோ இது பிளே ஆகுது இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா டூல் பார் இதே டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் இதுக்குள்ளேயும் இருக்கும் இந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல் டூல்ஸ் ஒரு பட்டன் இருக்கும் அதுல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ தனியாக இருக்கும் ஆடியோ தனியாக இருக்கும் ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதே வந்து பார்த்தா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தா கொலாப்ஸ் இருக்குது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் இங்கே இருக்கும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ராப் அண்ட் ரொட்டேட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வரைக்கும் எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஆடியோ எடிட்டிங்கில் வந்து பார்த்தா ஸ்டெனசேஷன் ஈக்குவலைசர் நாய்ஸ் ரோல் ஆடியோ எஃபெக்ட்ஸ் பீட் டிரெக்ஷன் நிறையா இருக்குது இதையும் நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு கற்றுத்தரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங் பார்ப்போம் வீடியோ எடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கலர் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து பார்த்தா இங்கேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துலையும் அந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா லட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லெட்ஸை நீங்கள் அப்படியே வந்து உங்கள் வீடியோவில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இதை இந்த ட்ராக் பண்ணிங்க எடுத்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண லட் பேர் காமிக்கும் இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிங்கனாலும் அந்த எஃபெக்ட்ஸும் இதில் வந்து பணம் காமிக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தா அப்ளைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இதே ஜென்ரல் போனீங்க அப்புடின்னா இதில் வால்யூம் நார்மலைஸ் அந்த பட்டன் இருக்குது வால்யூம் வேணால் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் திருப்பியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனேபிள் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கனா ஸ்பீடு இப்போ நீங்கள் உங்கள் கிளிப்பை ஸ்பீடாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்கள் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகும் இப்போ நான் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி வச்சுன்னா உங்க கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகிடுச்சு இதே வந்து நம்ம ஒரு மைனஸ் அதாவது ஹண்ட்ரட் கீழே வச்சோம் அப்படின்னா ஃபிஃப்டி வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்டண்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் இருக்கிற அர்த்தம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்து ஸ்லோவாக ப்ளே ஆகுது திருப்பி நீங்கள் நார்மலில் வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த இது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடின் இந்த இன் எதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஃபேட் மாதிரி ஒரு ட்ரான்ஸாக்ஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபேடிங் வந்து எத்தனை செகண்ட்ஸ்க்குன்னு கேட்கும் இப்போ நான் ஒன் செகண்ட் க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒன் செகண்ட் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள் அது ஃபேட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபேட் அவுட் இதுவே நீங்கள் உங்கள் வீடியோ எண்டில் ஃபேட் வைக்கணும் அப்படின்னா ஃபேட் அவுட் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணி உங்கள் வீடியோவை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திருப்பி அவங்க போயிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரியேட்டட் லட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்களே ஒரு லட்டை க்ரியேட் பண்ணணும் அதாவது நீங்களே உங்களுக்கு பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ வேணும் அதே நீங்கள் கஷ்டமாக மேக் ஒன் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த அட்வான்ஸுக்கு போய்க்கோங்க அட்வான்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவில் பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ அது கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் டைமில் நீங்கள் வச்சுட்டு பாருங்க ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இதுவே நீங்கள் அக்யூரேட்டாக வைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அக்யூரேட்டாக வைக்கலாம் இப்போ ஒன் ஃபிஃப்டி வைக்கணும்னு வச்சிங்கன்னா அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வைக்கலாம் இதே நம்ம ஜீரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வீடியோ எப்படி இருக்கும் அது மாதிரி ஆடும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டும் அப்படி தான் உங்கள் வீடியோவில் காண்ட்ரஸ்ட்டை ஹை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தா ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லைடர்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனா இங்கேயும் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக வைக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் அண்ட் ரோட்டேட் இந்த க்ராப் அண்ட் ரொட்டேட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்குது இந்த இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் அண்ட் ரொட்டேட் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கா க்ராப் அண்ட் ரொட்டேட் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணாலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் அண்ட் ரொட்டேட் ஓப்பன் ஆகிடும் இல்லையே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ நீங்கள் ரொட்டேட் பண்ணால் அப்படின்னா அது யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நான் திருப்பியும் ஜீரோவில் வச்சுருக்கேன் ஏன் நம்ம திருப்பியும் வந்து பார்த்திங்கனா ஜீரோவில் வச்சாச்சு இப்போ நீங்கள் அப்ளை பட்டன் இருக்குது இந்த அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்புறம்னா நீங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க கஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே இப்போ இந்த ஓவர்லே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு லேயர்ஸாக வீடியோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதில் வந்து பார்த்தேன் டைம்லைனில் வச்சுக்கிறேன் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டேன் இன்னொரு வீடியோவை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கு வீடியோ போடுறதுக்கு இப்போ நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த ட்ராக்ல மட்டும் தான் வீடியோ போட முடியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு ட்ராக் ஆட் பண்ணால் அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆட் வீடியோ ட்ராக் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ ட்ராக் வந்து பண்ணிணா உங்களுக்கு ஆட் ஆகும் அதில் போய்ட்டு நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க ப்ளே பண்ணால் இந்த பாதி வீடியோ வரும் அதுக்கப்புறம் அந்த ட்ராக்ல போட்டிருக்க வீடியோ ப்ளே ஆகுது இப்போ அது நம்ம இது பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இந்த ஓவர்லே ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க ஓவர்லே ஆப்ஷன் போய்ட்டு இது நீங்கள் இந்த ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு டாட் இருக்கும் அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரில் ஒரு வீடியோ ஆட் ஆகிடும் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே காட்டணும் தெரியும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா நீங்கள் ரெண்டு லேயர் வீடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா பேன் அண்ட் ஜூம் இதில் பேன் அண்ட் ஜூமில் நீங்கள் டாப் டு பாட்டம் பேன் பண்ணோம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளிப்பை வந்து பார்த்தா உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் எந்த டைமில் கரெக்டாக ஆட் ஆகணும் அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேனன்ஸும் தெரியும் நான் வந்து பிளே பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து பாட்டமில் இருக்கு அப்படியே டாப்பில் வரும் அதுதான் அந்த பேனன்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பேன் அண்ட் ஜூம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷேக்கியாக இருக்குது அப்படின்னு வச்சுனா அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோ ரொம்பவே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டெபிலைஸ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணினா உங்கள் வீடியோ ஸ்டெபிலைஸ் ஆகிடும் அது ஸ்டெப்லைஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் லேட்டாகும் அது வரைக்கும் ஒன்றா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேன் அண்ட் ஜூமை ரிமூவ் ஆல் க்ரீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க பேன் அண்ட் ஜூம் வந்து பண்ணால் ரிமூவ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது வந்து பண்ணால் இது வந்து பார்த்தா சென்டரில் வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அனிமேஷன் அனிமேஷனையும் தான் ஏதாவது அனிமேஷன் பண்ணோம் நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்கலாம் கைண்ட் மாஸ்டரில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பண்ணால் உங்கள் நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணி இதுக்கு கீ ஃப்ரேம் கொடுக்குனா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போயிட்டு ஆட் அனிமேஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ரெண்டு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும் இப்போ நான் அந்த டைமில் என்ன ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு ஆனால் ஜூம் பண்ணிவிட்டு டைமில் நீங்கள் வச்சிட்றேன் ஃபர்ஸ்டாகவே உங்களுக்கு தெரியும் பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக தான் இருக்கும் ப்ளே பண்ணும்போது இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு அனிமேஷன் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தா இந்த அந்த கீ ஃப்ரேம் மேலே ஒரு ரைட் கிளிக் பண்ணி எடிட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த கிளிப் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து பார்த்தா அது அப்படியே தான் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் செகண்ட் கீ ஃப்ரேமில் நான் செகண்ட் கீ ஃப்ரேம் ரைட் க்ளிக் பண்ணி எடிட் கீ ஃப்ரேம் போய்க்கிறேன் போய்ட்டு அதை வந்து பார்த்தா இங்கே வைக்கிறேன் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு கீ ஃப்ரேமில் அது இங்கே இருந்தது செகண்ட் கீ ஃப்ரேமில் நான் இங்கே வைக்கிறேன் இப்போ நம்ம அதை அப்படியே ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு அந்த இது ஏரோ மார்க் மாதிரி தெரியும் அதெல்லாம் வந்து பண்ணால் நம்ம எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அர்த்தம் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து பாருன்னா அதை இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது இப்போ இதே கீ ஃப்ரேமை நீங்கள் வேறு எதாவது இடத்துல வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும்போது நீங்கள் தூக்கின்னு வந்து எங்கே வேணால் வச்சுக்கலாம் இந்த கீ ஃப்ரேமை இப்போ அதே மாதிரி இந்த கீ ஃபேமும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ரிமூவ் ஆக கீ ஃபேம் கொடுத்தீங்கன்னா எல்லா கீஃபேமும் ரிமூவ் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தா நம்ம அதை ஹைலைட் அண்ட் கான்செல்ட் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ அதுக்கு இந்த ஆப்ஷன் போயிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கல் மாதிரி ஒன்று இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள் வீடியோவில் ஒரு பார்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி காப்பணும் அப்படின்னு அந்த இந்த இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணால் இப்போ போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துப்போம் அவுட்லைன் கொடுத்துட்டு அவுட்லைன் ஆக்கிடலாம் அவுட்லைன் ஆக்கிட்டு நாங்கள் கரெக்டாக அந்த பாதியில் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடம் மட்டும் இந்த பாதி மட்டும் ஹைலைட்டாக தருது இந்த இடம் வந்து பாருன்னா ஹைலைட்டாக இல்லை அதனால தான் ஒரு உங்கள் வீடியோவில் ஒரு இடத்த மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமணுனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அதே வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர் எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதோடய ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணுமோ அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொரேஷன் வந்தால் அதுக்கு தெரியும் ரொம்ப லோ போனீங்கன்னா அது வந்து ரொம்ப டார்க்காக தெரியும் நீங்கள் வேணுன்ற இடத்த மட்டும் வந்து பண்ணா ரொம்ப பிரைட்டாக காட்டுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கிறேன் போயிட்டு நம்ம கான்சியலுக்கு போவோம் கான்சியல் எப்படி யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கான்சியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொசைக் மாதிரி அந்த பிளர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதான் அந்த கான்சியல் இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளராக இருக்கும் இதை பாருங்க பிளராக இருக்கு உங்கள் வீடியோவில் ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க அந்தட்ட மட்டும் பிளரா இருக்கு அதோட அப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ அது அதை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி ஃபெதர் அதுக்கும் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்து பார்த்தா நான் டெலிட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமாக்கி இந்த குரோமாக்கி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரீன் ஸ்கிரீனோட வீடியோ வேணும் அதுக்கு வந்து பார்த்தா நான் ஒரு கிரீன் ஸ்கிரீனோட வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாருங்கன்னா ஒரு கிரீன் ஸ்க்ரீனோட ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கலர் பிக்கர் எடுத்துக்கோங்க கலர் பிக்கர் க்ரீன் மேல ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சிடும் அதே மாதிரி அதோட டாலரன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லோடிங் ஆகிட்டா கரெக்டாக தெரியும் அதே மாதிரி எட்ஜஸ் எவ்வளோ உங்களுக்கு ஷார்ப்பாக வேணுமோ அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு லோடிங் ஆகிட்டு வருது இப்போ அதே மாதிரி நாய்ஸ் எவ்வளோ வேணுமோ அதையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பாதிக்கலாம் தரும் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ரோமாக்கி ஆப்ஷன் உங்களுக்கு அப்ளை ஆயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீன் டிடெக்ஷன் இந்த சீன் டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு அதில் சீன் டிடெக்ட் சீன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோகோ உங்கள் வீடியோவில் ஏதாவது லோகோ இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் லோகோ கொடுத்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற லோகோவை எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஸ்லோ மோஷன் அதே மாதிரி தான் உங்கள் வீடியோவை எவ்வளோ ஸ்லோ மோஷனில் வைக்கணுமோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்லோ மோஷனில் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இந்த டூல் பார் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு அண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே அண்டு பட்டன் அதே மாதிரி ரீடு இது வந்து பார்த்தா டெலிட் ஆப்ஷன் இப்போ ஏதாவது ஒரு கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணால் பண்ண வச்சிங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம் டைம்லைன்ல இருந்து இது வந்து பார்த்தா டிசேபிளில் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த கிளிப்புமே செலக்ட் பண்ணல இப்போ ஏதாவது ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணா அப்படின்னா அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சுடும் இது வந்து பண்ணிணா ரோட்டேட் ஆப்ஷன் இதை வந்து பண்ணா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வீடியோ வந்து பார்த்தா ஸ்பிலிட் ஆகிடும் அந்த ரெண்டு வீடியோ பண்ணால் அப்படின்னு பண்ணுச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடும் அதே மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் லைனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்தா ஸ்பிலிட் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பண்ணிணா ரோட்டேட் ஆப்ஷன் இந்த வீடியோவை ஏதாவது ஒரு பார்ட்டு பண்ணால் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் தெரியும் இப்போ வந்து பண்ணால் ரொட்டேட் ஆகிடுச்சு அது இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்தா அப்படின்னா அது பண்ணால் திருப்பி அண்டு ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டாக பண்ணிணா க்ராப் அண்ட் ரொட்டேட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா காப் அண்ட் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி க்ராப் அண்ட் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் இது வந்து பண்ணால் அதே மாதிரி லட்ஸ் அதே மாதிரி அட்வான்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பண்ணால் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் வால்யூம் எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நார்மலைஸ் ஆப்ஷன் இருக்குது ஸ்பீடு ஃபேட் நாட் ஃபேட் அவுட் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டாக பண்ணால் ட்ரான்ஸ்ஷன் விசா கொடுத்துருக்காங்க இது இதில் இந்த ட்ரான்ஸ்ஷன் இங்கே பார்க்குறதுக்கு பதிலாக ட்ரான்ஸனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க இதுக்கு போயிட்டு நிறையா ட்ரான்ஸன்ஸ் வந்து பார்த்திங்கனா இங்கே அவைலபிளாக இருக்குது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி யூஸ் பண்ணணுன்னா காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தா பேர்லாக்ஸுக்கு போயிட்டு ஒரு ட்ரான்சன் வந்து பார்த்தா இது இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு வந்து பாருங்க நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அது தெரியுது இப்போ என் பிளாக் ஸ்கிரீன்னால அது தெரிய மாட்டேது இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி அதை அப்படியே வந்து இங்கேயும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதை பாருங்கள் அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஷன் டெலிட் பண்ணோம் அப்படின்னா ரைட் க்ளிக் பண்ணி ரிமூவ் ட்ரான்ஸாக்ஷன் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் உங்கள் டெலிட் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி டிசேபிள் ஆகிடுச்சு நம்ம ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது மார்க்கிங் இந்த இடத்துல வைக்கணும் இந்த டைமில் வைக்கணும் அப்படின்னு வச்சுனா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வச்சு நீங்கள் மார்க் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மார்க்னே பேர் வைக்கிறேன் பேர் வச்சு என்ட்ர கிளிக் பண்ணிப்போம் கிளிக் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் நீங்கள் மற்ற இடத்துல எடிட் பண்ணும்போது இந்த இடத்துல இதை எடிட் பண்ணோம் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிணா கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டைம் லைன் வந்து பார்த்தா கரெக்டாக அட்டாச் ஆகிடும் நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கா ஸ்ப்ளிட் கூட பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பை நம்ம எப்படி எடிட் பண்ணதை பார்த்தோம் அடுத்த ஒரு எபிசோடில் வந்து பார்த்திங்கனா இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன் வர சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்ல கண்டுபிடிச்சா ஆன்சர் தேங்க் ஃபார் வாட்சிங்